கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள அய்யர்மலை பகுதியில் கனமழை பெய்தது. சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் விவசாயிகள் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கீழம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சித்த மருத்துவ பிரிவு கட்டட அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இக்கட்டடம் 17,60,000 மதிப்பில் கட்டப்பட உள்ளது. இவ்விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பொதுமக்களின் மனுக்கள் மீது துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்குண்டான் விடுதி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். தொழிலாளர்களின் வேலை நேரத்தை 6 மணி நேரமாக குறைக்க வேண்டும் என திருப்பூர் மாநகர பாமக சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பூரில் நடைபெற்ற பேரணியில் பங்கேற்ற பாமகவினர் வட மாநில தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கொல்லப்பட்டி பகுதியில் முறையாக குடிநீர் வழங்கப்படுவதில்லை என கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இது தொடர்பான விவாதத்தின் போது ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் அலட்சியமாக பேசியதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மே தினத்தையொட்டி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் தூய்மை பணியாளர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. பயணியர் மாளிகையில் இருந்து தாரை தப்பட்டையுடன் அண்ணா சிலை கடைவீதி வழியாக ஊர்வலமாக ஜெயங்கொண்டம் நகராட்சி அலுவலகத்தை சென்றடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்தது. செய்யூர், சித்தாமூர், பவுஞ்சூர், கூவத்தூர் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 2 மணி நேரமாக பலத்த மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நாமக்கல் மாவட்டம் கொசமம்பாளையத்தில் உள்ள விளையாட்டு திடலை மண்டபமாக மாற்றும் முயற்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஈடுபட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரனிடம் இவ்வாறு தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் தூய்மை பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். பொதுமக்கள் எளிதாக தொடர்பு கொள்ளும் வகையில் தூய்மை பணியாளர்கள் 36 பேருக்கு இலவச செல்போன்கள் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து சமவதி விருது நிகழ்ச்சி நடைபெற்றது.